los ramitos, los ramitos de la tapa. It's fine, don't worry, it's fine, I'll understand it then, yeah, so I can say it to you. Okay, بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بكرية سهودري سهودري السلام عليكم ورحمة الله وبركاته So first of all thank you very much sorry I'm a little bit from Sulaiman Ravadi in the Palila இந்த ப்ரோக்ராமை மிச்சம் அவசரமாக ஆர்கனைஸ் பண்ணினேன் எங்கள் மஸ்ஜித் ஜன்னா நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கு நான் இந்த ஃபஸ்ட்டுக்கு நான் ஐ தேங்க்ஸ் ஃபார் தேம் அதோட இந்த உண்மையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு பயணம் நான் வந்து லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளாக மெக்சிகோவில் கான்கூனுக்கு போயிருந்தேன் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்காக சில்ட்ரன் இன்டென்சிவ் கேர் டாக்டர்ஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் அது வேர்ல்ட் காங்கிரஸ் உலகத்துலேருந்து எல்லாத்துலேருந்து வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ட்டு இருந்தாங்க ஸோ அது முடிச்சிட்டு சில யூகே போகிற வழியில் ட்ரான்சிட் தாட் ஆஃப் கம்மிங் திஸ் வே ஆக்சுவலி ஒரிஜினலாக நான் பிளான் பண்ணியிருந்தது யூஎஸ் போயிட்டு யூஎஸ்லேருந்து தான் கணக்கு போகிறதுக்கு ஆனால் எனக்கு அந்த யூஎஸில் அந்த இந்த எலக்ட்ரானிக் வீசா அப்ரூவல் கிடைக்க இல்லைன்னா எனக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது லிபியாவுக்கு போனேன்னு சொல்லி நான் லிபியாவுக்கு போயிடேன் எஸ் லாஸ்ட் இயர் நான் லிபியாவுக்கு போனேன் நான் ஏன் போனேன்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் எகெயின் ஒரு லிபியாவில் ஒரு ஒரு 10 சில்ட்ரன் சின்ன பிள்ளைகள் ஹார்ட்டில் ஓட்டே உள்ள ஹார்ட் சர்ஜரி செய்யறதுக்காக நாங்கள் லண்டன்லேருந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் போனோம் ஸோ சேரிட்டி மிஷன் ஹார்ட் சர்ஜரி மிஷன் அந்த மிஷனுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் போய் 1 week லிபியாவில் ட்ரிபோலியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 பிள்ளைகளுக்கு ஹோல் இன் த ஹார்ட் உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணி வந்தோம் ஸோ அதுதான் ட்ராவல் ஹிஸ்ட்ரி லிபியாவுக்கு போனது இனி அப்படி ஆனால் ஏன் போன என்ன போனேன்னு சொல்லி அந்த டீட்டெயில் அந்த ஃபார்மில் இல்லை அதனால் கேட்டி லிபியா போயிருந்தேன்னா அவனுக்கு எலக்ட்ரானிக் அப்ரூவல் தரையில்லாத அது ஃபேஸ் த இன்டர்வியூ ஸோ அதுக்கு இனி டைம் நிற்கல அதாவது எனக்கு அந்த பயணம் யூஎஸ் பயணம் கேன்சல் ஆகிட்டு அதாவது இங்கே எந்த பக்கத்தால் போகிறதுக்கு பார்த்தேன் ஸோ தட் இஸ் த வேர்ல்ட் வி ஆர் லிவிங் இன் ஸோ யூ கோ த நாங்கள் அங்கே போகிறோம் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு கல்பீட் ஆகிறோம் அதே நேரம் யூ கில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ரைட் டோனி பிளேயர் அண்ட் புஷ் தி மேசக்கர்ட் மில்லியன்ஸ் இன் இராக் Right? But they are given knighthood for that. So that is the world we are living. So we have to look at this and see whether, how to change this world. Right? So for that, we, of course, we have to have a healthy living. Right? So the topic, basically the subject on the healthy living in the, you know, in the Western context, in the Western dilemma. So it's not just physical healthy living. As a doctor, everybody healthy, I live under the social I was intended to do. I'm going to talk about the healthy. When I say healthy, your physical health, your mental health, your emotional health, and on top of that, your spiritual health. So all these, all areas, healthy, very powerful, we can make a change. That's why I'm saying we are living in a world very, you know, Jahiliyat is being celebrated, right? So, as I said, you can, there is weapons of mass destruction in Iraq, millions of people are murdered, displaced, country are destroyed, but still you are given knighthood, right? இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் நான் லிபியா போயிருந்த நேரம் இட் வாஸ் வெரி பேத்தட்டிக் ஆனஸ்ட்லி லிபியா வாஸ் அ கண்ட்ரி இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அ டெவலப் கண்ட்ரி ரைட் லிபியாவில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஈவன் டுடே லைட் பில் பே பண்ணுறது இல்லை வாட்டர் பில் பே பண்ணுறது எல்லாம் ஃப்ரீ ஈவன் டுடே
Right? Light bill illa, water bill illa, petrol, நீங்கள் ஃபுல் டேங்க் கார், ஈவன் டுடே ஃபுல் டேங்க் காருக்கு பெட்ரோல் அடித்தாலும் 1 pound 2 pound தான் அது காஸ்ட். ஸோ அப்படியான அதாவது அந்த அளவுக்கு அந்த நாட்டில் செஞ்சு வச்சுக்கிறான் அந்த சர்வீஸ் அதெல்லாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெவலப் கண்ட்ரி. ஆனால் இப்போ திஸ் பீப்புள் வெண்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ட் தெம். இப்போ என்ன சுச்சுவேஷன் சொன்னால், நான் போய் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ட்ரிபோலி ஹாஸ்பிட்டலில். அந்த 1 week நாங்கள் ஒர்க் பண்ணோம், 10 doctors. நான் வந்து நான் சார் அதாவது நான் ஹார்ட் சர்ஜன்ஸ் 2 பேர், அனிஸ்தடிஸ்ட் 2 பேர். நான் வந்து ஐசியு ஸ்பெஷலிஸ்ட், சில்ட்ரன் டாக்டர்ஸ் ஐசியூவில் ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூக்குள்ள வந்த நேரம் ஐசியூவில் பிள்ளைகளை மெயின்டைன் பண்ணுறது பார்க்குறது. ஸோ அதான் என்ன ஜாப். ஸோ இந்த டீமில் ஸோ அங்கே கேன் யூ பிலீவ் தட் நவு இந்த முழு லிபியாவிலேயும் ஒரு ICU கூட இல்லை, ஒரு சில்ட்ரன் ஐசியு கூட இல்லை, ரைட், இன்னொரு சிங்கிள் சில்ட்ரன் ஐசியு. இப்போ நான் போயிட்டு ஒர்க் பண்ணோம் ட்ரிபோலியில் பெரிய பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல், அங்கேயும் கூட ஐசியு வந்து இல்லை, இருந்துச்சு எல்லாம் டிஸ்ட்ராய் போகலாம். ஸோ இப்போ அங்கே போனால் அங்கே ஒரு திறமை இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நான் ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கிறோம் பிள்ளைகள். அப்போ நைட்டில் அங்கே லோக்கலாக எங்களுக்கு ரிலை பண்ணக்கூடிய ஒரு ஐசியு ஸ்பெஷலிஸ்ட் கூட இல்லை. ஸோ அந்த ஒரு 3வது நாள் காலையில் இரவில் ஒரு 11 மணி போல் ஒரு கால் வந்துச்சு, நாங்கள் ஆப்ரேட் பண்ணி ஒரு பிள்ளையோட பிளட் ப்ரெஷர் குறையுதுன்னு சொல்லி. ஸோ தென் நான் என்ன செஞ்சேன், இப்போ எனக்கு கால் வந்து நான் ஹோட்டலில் இருக்கிறேன் அந்த டைம், ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இருக்கும் இல்லை 20 minutes டிஸ்டன்ஸ். அப்போ அந்த கால் வந்தோடனே இப்போ இங்கே நான் யூகேயில் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அதுக்கு அப்படி கால் வரும், நாங்கள் ஒன் கால் இருக்கிற நேரம் டெலிஃபோன்லேயே சொல்லிடலாம், ஓகே யூ டூ திஸ் டூ தேட் டோன்ட் டூ திஸ் டோன்ட் டூ தேட் சொன்னால் வில் சோட் இட் அவுட். பட் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் உள்ளவர்களுக்கு தே டோன்ட் நோ எனி திங் அபவுட் இன்டென்சிவ் கேர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ ஹேட் டு கோ. ஸோ 11 மணி இரவு நாங்கள் பேர் வந்திருக்கிறோம். நான் இப்போ டிரைவர் கால் வந்தவுடனே அப்போ எங்களுக்கு டிரைவர் ஒருத்தர் இருந்தார் எங்கள்கிட்ட அந்த மிஷனில், அந்த சேரிட்டி மிஷனில், அவர் ஒரு லிபியன் அரப் ஸ்பீக்கிங். இப்போ அவர் அவர் ஹோட்டலில் அவர் தங்கினார். அப்போ கால் வந்தோன்னு நான் சொன்னேன், கால் வந்தோன்னே தேர் ஓகே இதில் கோ. அப்போ போய் 11 மணி போகிற இடையில் போகிற ஒரு டிராஃபிக் டிராஃபிக் லைட், அதில் நான் கார் நிற்க போகல நிற்குது. ரெண்டு டபுள் கேபில் ரெண்டு டீம் வந்தாங்க, மிலிஷியா ரெண்டு டீம். ஸோ ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் தே வர் ஃபைட்டிங் கன் ஃபயர், ரைட். ஸோ தட்ஸ் த சிச்சுவேஷன். வாய்ப்போட மேனேஜர் நாங்கள் போயிட்டு முடிஞ்சதாக நினைக்கும் இந்த தேவர் ஷூட்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இப்போ நான் அவர் டிரைவர்கிட்ட சொன்னேன், ஓகே இஃப் ஐ டெட் திஸ் இஸ் மை ஃபோன் நம்பர் டு கால் மை வைஃப், இஃப் யூ ஆர் டெட் அப்கோர்ஸ் யூ ஆர் ஹியர், இஃப் போத் ஆஃப் அஸ் ஆர் டெட் வி லீவ் இட் ஆல் அப், அண்ட் தட் இஸ் வாட் ஐ டோல்ட் ஹிம். அண்ட் அகீல் அல்ஹம்துலில்லாஹ் வி சர்வைவ் தட் நைட், அண்ட் அப்கோர்ஸ் வி வென்ட் டு த வோர்ல்ட் அண்ட் யூ நோ தட் சைல்ட் ஆல்சோ சர்வைவ்ட். ஸோ எனிவே தட் வாஸ் தி ஸ்டோரி. This is what I did in Libya, but these people, you know, for saving life, they won't give knighthood. They will say that, no, you are not welcome. But if you are killing a million, they will give knighthood. So that's the world we are living in. But it's not the world that our children should live. We should change that world. Can we do that? Yes, we can. Probably, engala kelaatiyum, engala generation kelaatiyum, the next generation can do that. It's clear, it's very possible. Some simple factors of it. Indaki London, Indaki, you know, who is the mayor? Third time, right? Sadiq Khan is the mayor. Who is Sadiq Khan? Or immigrant Tramahan. Sadiq Khan, the Vapo, or bus driver. The London mayor, the Vapo, or bus driver. அப்போ இன்றைக்கு இருக்கிற எங்கிற பஸ் டிரைவர் மாட பிள்ளைகளுக்கு நாளைக்கு இங்கே டொரண்டோக்கு மேயர் ஆகிடும், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இது இன்றைக்கு நாங்கள் ஃபஸ்ட் ஜெனரேஷன் பஸ் டிரைவர் ஆகி கேளு, ஃபஸ்ட் ஜெனரேஷன் டாக்ஸி டிரைவர் ஆகி கேளு, நோ ப்ராப்ளம், ரைட், வி ஆர் செட்டிலிங் இன், வி ஆர் டூயிங் இட். பட் வி ஷுட் லீவ் அ ஹெல்தி லைஃப். வி ஆர் டாக்கிங் அபவுட் த டாபிக் டுடே இஸ் ஹெல்தி லைஃப். தட் ஹெல்தி லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த், your mental health, your emotional health, your spiritual health. When it comes to your mental health, it's your mindset.
right? So if we can live a healthy life, if we can give a healthy life to our children, then they can change the world. So it's not problematic at all. Adumatumile, right? Like Sadiq Khan on the, you know, Labour Party, so if he or Dev and all, he can become even a prime minister. It's not that far. Boris Johnson, Prime Minister Award, London Mayor, that's a step Prime Minister. That's the political steps. For a mayor, for a London mayor, and so on, that's it's a huge, it's a big job. That's the Prime Minister. Right. Rishi Sunak is a father, he's a GP. They get a doctor, a GP, and a doctor. Our wife is a, his mother was a pharmacist, working in a pharmacy. He was working in a pharmacy. So it's not a big thing. So we need to think about that. It's not a big thing. So in the problem is நினைக்கிறோம் எங்களுக்கு ஏலாம் சரி, நாங்கள் எங்களை அன்பே ஸ்மீர் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் சொல்றது பைக் சின்ரோம். கேள்விப்பட்டீங்களா பைக் சின்ரோம்? பிகாஸ் ஐம் டாக்கிங் அபவுட் அகெயின், ஐ எம் நாட் கோயிங் பியாண்ட் த டாபிக், பிகாஸ் பட் மை ஹெல்தி லைஃப் லெக்சர் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ டிபிக்கல் டாக்டர் ஹெல்தி லைஃப். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபிசிக்கல் body. Yes, of course, I am a doctor for the physical body, but the human is not just physical body. Human is much more than a physical body. You are much, much more than your body. Your body is nothing. You are different from your body. Say, now, if a body is not a body, now I am a doctor. If I say, now, Dr. Rice, and so now, the body is not Dr. Rice. Right? But what is Dr. Rice is the spirit, the roof, right? The personality, the person inside. That is very different from your body. The body will die, right? The body might get old. That's what I was telling the Guru Abdul Bari also. He said that he's going to retire. He's becoming, he's not old. It doesn't matter. It's the spirit. Body has nothing to do with that. He has nothing to do with that. Okay, so I think, so the healthy life is, again, I'm going to talk in this healthy life living in the Western world under four titles, right? That's what I'm going to talk. One is, of course, the physical body. The second thing is physical health, first. Second thing is your mental health, your mindset, your cognitive, your intellectual health. That is number two. Number three is your emotional health. How emotionally healthy you are. The fourth and the most important one is your spiritual health. Would a yimari adarthi, right? How much on the spiritual health and healthy. The nalu, the four types of health together makes, gives you a healthy life. If you are adhula nalu edhavadhu engalukku kuraivaga irukkuma irundhal, that is not a healthy life. It's like this, depending on the chair. The chair the naal kaal irukkatha and the chair stable aayidu. Idha oru kaal katte irundha enna nadakkum? In the chair unstable. It's not a healthy chair. So neram indha moonu chair moonu kaalum 100% 100% 100% irukkum, all good, right? But adha naalavadhu kaal 90% irundhalum adhu unstable aayidu. Right, so it's very important that the naal aspects, human, the naal aspects lay naanga healthy aayikkuru. So apdi healthy aaga naanga irukkuru mattumalla, illa naanga nariya, you know, elderly alladhu parents irukkeenga, mama irukkeenga, papa amma, that we have our next generation. So it's important we live a healthy life and we give a healthy life to our children, right? It's in the ulagathile, I mean, ippe current context is extremely important.
ஏன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி அதிலே வெஸ்டில் வாழ்கிறாங்க ரைட். த மெயின் பவர் இன்றைக்கி எங்கே இருக்குது? வெஸ்டில் தான் இருக்குது ரைட். அது நம்ம டென் டவுனிங் ஸ்ட்ரீட் ஆகிக்கிறோம், அல்லது வாஷிங்டன் ஆகிக்கிறோம், லண்டனில், வாஷிங்டனில், டொரண்டோவில், இதெல்லாம் தீஸ் ஆர் பவர் சென்டர்ஸ். அதனால தான் இந்த பவர் சென்டர்ஸில் இப்போ ஜாயினிஸ்ட் வந்து தேர் ஹோல்டிங் இட். ஆல் தி மீடியா இஸ் சி ஒன்று தெரியும், மக்கள் அது டொரண்டோவில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கு, லண்டனில் காசாக்கு எகெயின்ஸ்டாக 1 million பீப்புள் கேதர், 70 மோர் தேன் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோ மோர் தேன் 75% ஆஃப் யூகே பாப்புலேஷன் wanted the ceasefire and to support Gaza, but the government is against that. And the government is controlled by Zionists, right? Why? The same thing, Washington they are controlled by them. Washington makkal, US makkal, they are nice people. Other than our university, why are they fighting? Why these universities are occupied by all these students everywhere? It can be London, Toronto, everywhere. But people are with this justice. But the power is very different, it's disconnected, you know. So why is that? That is because the power is controlled by Zionists. Why? The Zionists have, the Zionists in the power centers lay ground, right? And the power center, you need power. That power comes from education, so they got that, right? So that is your intellectual health. So intellectually you are very healthy, right? So when you are intellectually healthy, you can reach that place. So we'll come to that one by one. First, let me talk about physical health, right? So the physical health and varapokala, that is our body. The body is very important. நாங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை பார்க்கணும், நான் வரும் இந்த பொடி வரும்னு நாங்கள் பார்த்துக்கிறோம், நானும் இந்த பொடியும் வந்துடலாம். பொடி என்று சொல்றது என்னைய கேரி பண்ற வெஹிக்கிள். இந்த மைண்ட் செட் இந்த பார்க்க வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஏன்னு சொன்னால் இப்போ இந்த பாடி இப்போ நான் இழைக்கிறேன், இப்போ நான் வந்து என்னோட வெயிட் 72 kilos ரைட். இப்போ நான் 72 kilos என்ற பாடி என்னன்னு சொன்னால், அதில் 72 kilos எனக்கு தெரியும் இந்த பாடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி, எல்லாட்டு பாடியிலையும் தான் ரைட். அதில் 45 kilos கார்பன் இருக்குது, சாரி 12 kilos ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், மெக்னீசியம். பூமியில் இருக்கிற ஒரு சில இந்த மூலக்கூறுகள் தான் இந்த பாடி 75 kilos, 72 kilos. அது மாதிரி தான் எல்லாட்டையும் உங்களை இப்போ நீங்கள் 70 kilos சொன்னால், 70 kilos ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். நீங்கள் 75 kilos சொன்னால், 75 kilos டோட்டல் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஒட்டுவே 75 kilos. இது எல்லாமே பூமியில் ஒரு துண்டு தான் நாங்கள் ரைட். வி ஆர் வாக்கிங் டாக்கிங் அர்த், தட்ஸ் இட். நல்லா கிளியராக சொல்கிறேன் ரைட். நாங்கள் உங்களை பூமியிலேருந்து படைத்தோம், மீன் துறா பூமியில் இருக்கிற மொழிக்குஸ்லேருந்து படைத்தோம். நல்லா கிளியராக சொல்கிறேன் ரைட். ஸோ இந்த பாடி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ அந்த பொடி எல்லாருக்கும் உண்டு தான். இப்போ எந்த இப்போ நான் ஏன் பிரதானமாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு நான் பாஸ் ஆகிறேன், ருகுணா யூனிவர்சிட்டியில், கலம்பு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு லிபியாவில் ஒர்க் பண்ணிடும் ஆகிக்குது, கங்குனில் போய்ட்டு பார்க்கலும் ஆகிக்குது, லண்டனில் ஒர்க் பண்ணிடும் ஆகிக்குது, எல்லாம் எங்கே போனாலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாட பொடியும் உண்டு தான் ரைட். எந்த இடத்துல இப்போ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டால் எவ்வளத்தில் நர்வ்ஸ் இருக்கும், எவ்வளத்தில் வெயின் இருக்கும், எவ்வளோத்தில் நிலம்பு வைக்கிது, எவ்வளோத்தில் நாடி வைக்கிது, எவ்வளோத்தில் நாளை நீக்கிறதா, எல்லோருக்கும் ஒன்றா தான் இருக்கும். தெர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் அட் ஆல். பட் வாட் இஸ் டிஃப்ரெண்ட்? ஏன்னா இதெல்லாம் நாங்கள்லாம் பூமியில் துண்டு. வி ஆர் வாக்கிங் டாக்கிங் மூவிங் அர்த் ரைட். அப்போ நாங்கள் ஏர்த்துலேருந்து வந்தோம், திரும்ப ஏர்த்துக்கு போக போகிறோம். வி ஆர் ரீசாக்கிங். இப்போ நாங்கள் எனவே எங்களில் எது டிஃப்ரெண்ட் தெரியுமா? நாட் த பாடி, ரூஹு தான் எங்களோட டிஃப்ரெண்ட். ஸோ எனவே நான் ரைஸ் என்று சொன்னால் இந்த பாடி அல்ல ரைஸ், இந்த ரூஹ் தான். நீங்கள் டாக்டர் ரைஸ் என்று சொன்னால், நான் டாக்டர் ரைஸ் இஸ் நாட் த பாடி, மை ரூஹ், மை ஸ்பிரிட், தட் ரூஹ் இஸ் டாக்டர் ரைஸ். ஸோ வென் தட் கோஸ் அவுட், பட் லெஃப்ட் இஸ் நாட் டாக்டர் ரைஸ், இட்ஸ் அ டெட், இட்ஸ் அ பாடி.
இப்போ நான் மௌத்தானால் ஜனாசாக்கு வாரன்னு சொன்னால் யாரும் சொல்லி வரமாட்டாங்க, டாக்டர் ராய்ஸ் கூட்ட போகிறேன்னு சொல்லி மயத்துக்கு போகிறதுனா வருவோம். ஐயா டாக்டர் ராய்ஸ் இருக்கோம், ஸோ ஜனாசா எத்தனை மணிக்கு எடுக்கிறது தான் கேட்பாங்க, ப்ரைஸ் எத்தனை மணிக்கு அளக்கிறது இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் தட் இஸ் வாட் வி ஆல் ஹேவ் தட் ரியாலிட்டி, பட் வாட் யூ ஃபோகெட் இஸ் தட் யூனோ தட்ஸ் த ரியாலிட்டி, யூ மைட் டை லைக் திஸ் ரைட். அப்போ அந்த கட்டத்தில் நாங்கள் ரூம் போயிடோம்னு சொன்னால் எங்களோட பாடி going to go down. And what happened? The 72 kilo carbon, hydrogen, oxygen, nitrogen, calcium, magnesium, phosphate that will go down to the earth and is recycled. See, I was born 65. So where was I? Na inge irundha 64 am aandu 63 am aandu na inge irundha ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கே இல்லையா, அந்த காலம் ஒன்று மனுஷனுக்கு இருந்துச்சு, அல்லாத்தாலுமே. Say for example, I'll take my example, right? நான் 65 ஆண்டு பிறந்தேன். அப்போ 65 ஆண்டு நான் பிறந்த ஒரு பேபியாக பிறந்த நேரத்தில் தென் ஐ ஆம் அ நோன் என்டிட்டி நவ். ஓகே, நீங்கள் ஓவர்ட மகன், இவட மகன், ரைட். அப்போ சரி, இந்த உமாவில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இந்த உமாவோட வயிற்றில் நான் இருக்கிற நேரம் அவன் தெரியும், ஓகே தேர் இஸ் எ பேபி இஸ் க்ரோயிங் இன்சைட் த வூம். ஸோ இட்ஸ் அன் என்டிட்டி, ரைட். இப்போ நல்லா கேட்குறேன், So there was a period in a human being, you were not a non-entity. But you were there. Allah did say that you were not there. See, very, the ayah was very, very close to the point. Allah did say that you were not there. No, you were there. But not a non-entity. لَمْ يَكُنْ شَيْئًا مَذْكُورًا. It's not that you were not there. You are not a you are not a thing. Allah didn't say that. You are not a thing. He didn't say that. You are a thing, but you are not a known thing. So put it this way. Before our birth, say 10 years, 10 months தாயிர கற்பத்தில், அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு முன்னுக்கு நான் பிறந்ததுக்கு ஒரு 2 years முன்னு போய் நாங்கள் எங்கே இருந்தோம், நாங்கள் இருந்தோம் இந்த பூமியில் இருந்தோம், மூலக்கூறுகளாக இருந்தோம். We were dead molecules. கார்பனாக, ஹைட்ரஜனாக, ஆக்சிஜனாக, we were there. Right? But we were dead molecules, not a non-entity. லம் யக்குன் ஷைஅன் மத்கூரா. Then what happened? We got conceived. Now, we were growing inside our mother's womb. Right? உமா சாப்பிட்றது எங்களுக்கு சாப்பாடு, உமா சாப்பிட்ற சரி ரொட்டி சாப்பிட்ருந்தா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், எனர்ஜி சாப்பிட்டுருந்தால் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் புரதம், தண்ணி குடிச்சிருந்தால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிக்யூல் ரைட், ஹைட்ரஜன் ஆக்சிஜன், டூ ஹைட்ரஜன் ஒன் ஆக்சிஜன் டெட். இஃப் ஐ ட்ரிங்க் திஸ், இதை வந்து என்ன சென்சிபிளில் வந்து சொன்னால் இட் பிகம்ஸ் லைவ் ரைட். ஸோ த டெட் மாலிக்யூல் பிகம்ஸ் லைவ். ஸோ தட்ஸ் வை அல்லாஹ் சேஸ் இன் தி குர்ஆன், குந்தும் அம்வாதன் வயுஹ்யீகும், நீங்கள் டெட்டாக இருந்தீங்க, நாங்கள் உங்களை லைவ் ஆக்கினோம், திரும்ப நீங்கள் டாக்டர் சாவுவீங்க, மர்த்தாவுவீங்க, அதுக்கப்புறம் உங்களை எடுப்போம். நாலு கட்டத்தை பற்றி எல்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யூ ஆர் டெட், தென் யூ பிகேம் லைவ். யூ ஆர் ஆல்ரெடி டெட் நவ். திஸ் இஸ் இஃப் எ சைல்டு இஸ் ட்ரிங்கிங் திஸ் வாட்டர், சி சி ஐ அம் ட்ரிங்கிங் த வாட்டர், திஸ் டெட் பிகம்ஸ் லைவ் இன் அவர் பாடி. ஸோ இட்ஸ் வி ஆர் டெட். Now the child is 3 kilo, let's say a child, 5 kilo child. This child is becoming, 30 years later, 75. Where is this 70 kilo coming from? This, where is that 70 kilo body? It's dead in the earth already. Then they eat these molecules, they become life. That's why Allah says, you are dead, we gave you life. Then you are going to die, we gave you
life again. So it's a dead life, dead life. So that's the cycle. That's what the Quran talks about. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. Allah says that first we gave you death, we created you death first. So it's dying, now we dying, that's going to repeat, that's it. You're already dead, you got life. Going to die again, but easy to come back. That's what the Quran talks about. So this body is, now what I'm trying to say is that this body is very different from our spirit. Our ruh, our mindset, our iman, our spirituality is all very different from the body. So there are people, physical fitness, you know, bodybuilders. Our life is the body a build up and the body a 100 marks could be the body. Of course we have to give. But body is not everything. Body is nothing. It's only 25% of your that I told you about that. Then they ignore the other three. So that's not a healthy life. That's not a healthy life. Again, at the same time, the spirituality, the mental, the body can't get it. Body ல சாப்பாடுல சீரியஸ் இல்லை பாடியை கணக்கெடுக்கிறதுல அவங்க டயபெட்டிஸ் அவங்க கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வந்து 50 வயசாக இருந்த தான் எல்லாம் கருமாறி கொண்டிருக்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ நவ் வாட் வி ஷுட் டூ இஸ் அவர் ஹெல்தி லைஃப் பர்டிகுலர்லி இன் திஸ் கண்ட்ரி நோ ஹியர் இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் நவ் வி நோ தட் ஃபுட் வந்து இட்ஸ் நாட் பெரிய அளவு ஸ்காசிட்டி வந்து இல்லை ரைட். ஸோ வி ஹாவ் இனஃப் ஃபுட் இனஃப் டு ஈட் ரைட். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எங்களோட சாப்பாட்டு விஷயங்களில் நாங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நாங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்போம்னு சொன்னால் வி லூஸ் அவர் பாடி. ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட ஹைட் எந்த அளவோட பார்த்து லெட்ஸ் சே நவ் மை ஹைட் இஸ் 172 சென்டிமீட்டர். So my weight should be 72 kilo. It's roughly your height in centimeter minus 100 should be your weight in kilogram. If you are 150 centimeter height minus 100 is 50, it should be 50 kilo. Right? If you are 180 centimeter height minus 100, you should be 80 kilo. So anything more than that, you should try to get that down, because we don't need diabetes. But unfortunately, in the health style, in the lifestyle, in the, I think particularly Sri Lankan, Sri Lankan Muslims, the food style, lifestyle, one day, nangaru oru saapaadukku mucha mukkiyathuvam kudukkura oru samoohamaga irukkom. Adhu maari oru pala veettukal naan kekkuren. Sri Lankala Muslim samoham, Singala samoham, Tamil samoham irukku. எந்த சமூகம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமூகம் ஏன் நாங்க முஸ்லீம் சொல்றது இல்லை? எங்க கேட்டாலும் அதே பதில் தான் வரும். எந்த சமூகம் அறிவுக்கு முக்கியத்துவம் சமூகம் சொன்னா தமிழ் சமூகம் எல்லாரும் சொல்றாங்க. அதை ஏன் நாங்க அதை முஸ்லீம் சமூகம் சொல்லாங்க? யதார்த்தம் அப்படித்தான் இருக்கு. அதே கேள்வி மாறி கேட்டா எந்த சமூகம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சமூகம் சிங்கள சமூகம்னு சொல்ல மாட்டான், தமிழ் சமூகம் சொல்ல மாட்டான், முஸ்லீம் சமூகம். ஆனால் என்ன பத்தட்டிக்கான சிச்சுவேஷன், முஸ்லீம் சமூகம் தான் அறிவுள்ள சமூகம் ஆயிப்பான். வேணா இஸ்லாத்தில் அல்லாஹ்வுத்தாலா ஃபஸ்ட்டுக்கு இந்த தாவாவை கொண்டு வந்தது இந்த குர்ஆன் ரைட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாக அல்லாஹ்வுத்தாலா ஒரு கூறிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். மேசிவ் சோசியல் சேஞ்ச். ஒரு ஜாகிரிய சமூகத்தை ஒரு குர்ஆனிய சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தோம். 23 வருஷம் போச்சு ரைட். ஃபர்ஸ்ட் திங் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த சமூகத்தை மாற்றதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி என்ன? ரைட், எஸ்,
அதாவது முதலாவது வந்த குர்ஆனி ஆயா தொழுங்கன்னு வரையில் இந்த தொழுக கடமையானது 10 வருஷத்துக்கு மீராஜ் தான் தொழுக கடமையாக்கப்பட்டுச்சு. ரசூலோட நபித்துவம் கிடைச்சி எத்தனை வருஷத்துல மீராஜ் வந்துச்சு? ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ அந்த 10 வருஷம் ரசூலா என்ன செஞ்சாங்க? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். அதாவது நபித்துவம் கிடைச்சி 10 வருஷமாக தொழுகை என்றது கடமையாக்கப்படுது. ஸோ தென் வாட் டிட் ஹி டு? 10 வருஷத்துக்கு பிறகு தான் தொழுகை ஸ்டார்ட் ஆச்சு. அது பிறகு நோன்பு ஹஜ் எல்லாம் அதுக்கும் பிறகு மதீனாவில் நல்லா பிறகு. ஸோ வாட் டிட் ஹி டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்? முதலாவது அந்த 10 இயர்ஸ் சமூக மாற்றம் எதுக்குடாக வந்தது? எக்கரத்துடாக வந்தது படிங்க ரீட். ஓகே, ஸோ அப்படி நாங்கள் ரீட் என்று வந்த இந்த சமூகம், அறிவுள்ள சமூகமாக இருக்க வேண்டிய இந்த சமூகம், துரதிருஷ்டம் என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு சாப்பாடு சமூகமாக இருக்கு. அதால் ஐ வில் டெல் யூ சில ஸ்டடிஸ்டிக்ஸ். நான் ஆஸ் அ டாக்டர் ஐ நோ, ஸ்ரீலங்காவில் நான் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுறேன், யூகேயில் பேஸ்டாக இருந்தாலும் அண்ட் மெயின் ஒர்க் இன் ஸ்ரீலங்கா அண்ட் போத் பிளேசஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ப்ரொஃபஸர் ரிஜி ஷரீஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ் அ கலம்பு யூனிவர்சிட்டி மெடிக்கல் ப்ரொஃபஸர், இப்போ ரிட்டையர்ட். அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சார். அந்த ரிசர்ச் ஃபைண்டிங் எண்டோக்ரைனாலஜி இந்த மேகசினில், ஸ்ரீலங்கா ஒரு மெடிக்கல் மேகசின், அதில் அதில் கூட இருக்குது, அந்த பேப்பர் இருக்குது, அந்த டேக்கர் பேப்பர். அதில் அவர் பார்த்த அந்த ரெக்கார்ட் என்னன்னு சொன்னால், அந்த ரிசர்ச் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற டயபெட்டிஸ் உள்ளாக்கள் 100 பேர் எடுத்துக்கொண்டால், டயபெட்டிஸ் 100 பேர் எடுங்க, 100 பேர் எடுத்தால், நாங்கள் முஸ்லீம்ஸ் 10 வீதம் நீக்கிறோம், எத்தனை வீதம் டயபெட்டிஸ் நீக்கிறோம்? 100 பேர் இருந்தால் எங்களோட ப்ரொபோர்ஷனேட்லி நாங்கள் எத்தனை இருக்கணும்? 10 இருக்கணும். உங்களை 10 நீக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால், அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்கிறான், குலு வஷ்ரபு லா துஸ்ரிஃபு, அது உண்டு, நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க, இஸ்ராஃப்னு சொல்றது வீண்வெறியோட தமிழில் மொழி இருப்பாங்க, அது வீண்வெறியம் மட்டுமல்ல, எனிதிங் மோ, அதாவது நீங்கள் ஒரு அளவை விட மிஞ்சுறது அது இஸ்ராஃப் தான், அளவை மீறி போகிறது இஸ்ராஃப். இப்போ நாங்கள் எங்களோட அளவை மிஞ்சி சாப்பிட்றோங்கிட்ட அது இஸ்ராஃப் தான், குர்ஆன் அல்லாஹ் கிளியர்லி சொல்கிறாங்க, டோன்ட் டூ தட். அப்போ நாங்கள் அந்த குர்ஆனி ஆயாவை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொன்னால், நாங்கள் டயபெட்டிஸ் எங்களுக்கு வராது, சமூகத்துக்கு வராது. ரெண்டாவது, நாங்கள் ஹலாலில் மிச்சம் சீரியஸ் ஆகிக்கிறோம், எங்கே போனாலும் ஹலால் கூட்டிக்கான பார்த்து விடுவோம். மாஷா அல்லாஹ், வெரி குட், தேங்க்யூ, நல்லா சொல்லணும். ஆனால் நல்லா எங்கேயுமே ஹலாலை தனியாக சொல்ல, இன்னொன்று சேர்த்தா சொல்லுவோம், ஹலாலன் தையில் படிச்சு தையில் ஹெல்தி ஃபுட், வட்டிலாக்கம் ஹலால் தான், ஆனால் வட்டிலாக்கம் தையப் இல்லை. சீரியஸ்லையா? சரிங்க, இட்ஸ் அ ஹலால் ஃபுட் பட் இட்ஸ் நாட் அ தையப் ஃபுட். ஸோ வி ஹேவ் டு திங்க் அபவுட் தட். இப்போ இந்த தயிபை நாங்கள் விட்டதால், மற்றது நாங்கள் இஸ்ராஃப், அதாவது குழு வஷ்ரபு அல்லா துஸ்ரிஃபு என்று அல்லா சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் விட்டுட்டோம் சாப்பாட்டில். இது வந்து குர்ஆனில் இருக்கிறேன், ஐ அம் நாட் சேயிங் திஸ், நான் டாக்டராக சொல்கிற விஷயம் இல்லை, நான் ஒரு குர்ஆனிய மாணவனாக சொல்கிற விஷயம். ஸோ மோர் தேன் அ டாக்டர், ஐ அம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் த குர்ஆன், தட்ஸ் ஐ அம் மோர் ப்ரவுட் ஆஃப் தட், அண்ட் ஐ லேர்ன் மோர். Like Dr. Alain Panita Vida, as a student of the Quran, I have learned much more. So, it's very clear. Not just one or two ayahs. At least I can quote you 5 ayahs, at least minimum, about Allah talks about halal and tayyiban. Kulu mimma razaqnakum halal and tayyiban. Tayyiban. Or the tayyiban taniye sudhiyo. Yeah, which... என்ன நடந்திருக்குன்னு சொன்னால்,
நாங்கள் நீங்கள் ஹலாலை பிடிச்சிக்கொண்டோம், தயிர் போய் விட்டுட்டோம், மற்றது அது ஓவோ போர்ட்ஸ், அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எவ்வளோ சாப்பிட்றோம்னு சொல்லி. அதால் என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்னேன் இப்போ 100 டயபெட்டிஸ் எடுத்தால் நாங்கள் 10 ப்ரொபோர்ஷனேட்லி 10 பேர் இருக்கோம். ஆனால் இதை நாங்கள் ஒரு குருவான பின்பற்ற ஒரு சமூகம்னு சொன்னால் நாங்கள் 0 தான் இருக்கோம். சரி, 10 இப்போ வச்சுக்கொள்ளோமே, நாங்கள் எவ்வளோ தான் வைக்கிறோம் எனக்கு பிலி 23. இதுதான் எண்டோக்ரைனாலஜி என்ற மேகசினில் இருக்கிற ப்ரொஃபஸர் ரிஷி சரவிசங்கர் ரிசர்ச்சில் ஒரு ரிசல்ட். டயபெட்டிஸ் ஸ்ரீலங்காவில் 100 பேர் எடுத்தால் 23 பேர் முஸ்லீம். 10 விதமான எப்படி அதில் டயபெட்டிஸ் 23 விதமாக? நான் ஒரு டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜி கார்டியாக் ஐசியு இருக்கு. அதில் 10 பெட் இருக்கு, அதில் 9 பெட்டில் முஸ்லீம்ஸ் இருந்தான். நான் போனேன், அது எந்த நாள் அப்படிங்கன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் போனேன், ஒருத்தரை பார்க்கறது வரும், நான் அங்கே ஒர்க் பண்ணுறது இல்லை, நான் அங்கே ஒரு விசிட்டராக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். படை போய் பார்க்குறேன், 9 பெட்டில் முஸ்லீம்ஸ் பைபாஸ் செஞ்சு முடிக்கிறோம், 9 பெட்டில். This is not healthy living. So we have to think about this. So, இன்னொன்று சொல்றேன், ஒரு முறை ஒரு பிள்ளை பார்த்தோம், ஒரு பாய் 12 வயசு, அவருக்கு 65-70 கிலோ இருக்கும், 12 வயசு ஒபீஸ். ஒபீஸான பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா அது கருப்பு ஆகிக்கும், நீங்கள் பாருங்க பெட்டில் கழுத்தில் இங்கே ஆம்பீட்லாம் பிளாக் ஆகிக்கும். அது சொல்லது அக்கான்டோசிஸ் நாய்க்குன்னு சொல்லி மெடிக்கலி சொல்லுவாங்க. அப்படி வந்தேன்னு சொன்னால் அது ஒரு சில டேஞ்சரஸான ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம்னு சொன்னால், டயபெட்டிஸ் உங்களுக்கு வரும் என்றதுக்குரிய ஒரு முதலாவது அறிகுறி இருக்கும். நான் சொல்றது அக்கான்டோசிஸ் நாய்க்குன்னு பிளாக் கலர் ஆகிக்கும், பிளாக்கிஷ் கலருக்கு வரும், கழுத்தில் ஆம்பீட்டில் எல்லாம் வரும், மெயின்லி கழுத்தில் வரும், கழுத்தை சுற்றி இருக்க முடியும். ஒபீஸான பிள்ளைகள் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஒரு ஒருத்தர் வந்தால் அந்த பிள்ளைக்கு பல ப்ராப்ளம் வரும், என்ன நைட்டில் தூங்க இல்லாது, ஸ்கூல் போக இல்லாது, ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் குறை, எப்படியான படிப்பு வர்றது குறை, எப்படியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஒபீஸான. ரைட், அப்போ அவன் அவட்ட சாப்பாட்டு ஹிஸ்ட்ரி ஒபியஸ்லி கேட்கணும். கேட்டோம்னா அவன் சொன்னாங்க, நாங்கள் சுண்ணத்தான முறையெல்லாம் சாப்பிட்றோம் சொல்லி. ஓகே, அது என்ன சுண்ணத்தான முறை, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? சுண்ணத்தான முறையில் சாப்பிட்டா எப்படி வரையலாது? எனக்கு அது ஐம் பசில்ட். நீங்கள் என்ன சுண்ணத்துன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சுண்ணத்தான முறையில் அல்லது ரசூல்லா சொல்கிற முறையில் ஹதீஸில் இருக்கிற மாதிரி அல்லது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா இப்படி வர இயலாது. அப்போ எப்படி சாப்பிட்றேன்னு சொன்னால், இல்லை நாங்கள் நிலத்தில் இருந்து இல்லை சாணியில் போட்டு நாங்கள் ஃபேமிலியெல்லாம் சாணியில் தான் சாப்பிட்றது, நிலத்தில் இருந்து சாப்பிட்றோம். ஓகே, சாணியில் எவ்வளோ சாப்பிட்றது, எந்த அளவு சாப்பிட்றது, அளவு ரெண்டு இல்லை இன்னும் எல்லாரும் சாணியில் அல்ல அளவில் தானே. ஸோ தேர் இஸ் நோ மெஷர்மெண்ட், there's no plate, there's no measurement, you don't know how much you are eating, right? So it's and the israf order la avan theya alavula kooda ponalum avan theriyadhu, right? But anyway, so our kadasi kavar obese ahi, actually the child ended up with diabetic, very pathetic, but in a way cases it. So anyway, so na enna solrenu sonna, healthy living and varapokla is a physical health is very important. Appa naanga adukku inda engala samoogam and physical health or saapaatla or lifestyle la adu thangi irukku, right? So the more important enna sonna, engala saapaatla naanga inda engala samoogam or saapaatukku kudukkura mukkiyathuvatha konjam korachi, right? அறிவுக்கு, அவனோட ஆத்மீகத்துக்கு, அவனோட இன்டெலெக்டுக்கு, அவனோட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்குற டைம் ஹஸ் கம். அப்போ தான் ஒரு அறிவுள்ள சமூகமாக நாங்கள் மாற நேரம் தான், அந்த அறிவின் அடிப்படையில் அமைந்த ஒரு 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 நாகரிகம் தான் இஸ்லாம். இஸ்லாத்தில் நாலேஜ் என்கிறது இட்ஸ் அ வெரி ஃபண்டமெண்டல், தட்ஸ் வை இட்ஸ் ஸ்டார்டட் வித் குர்ஆன். இப்போ எனவே அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் எங்களோட சமூகத்தில் மாற்றம் வர வேண்டியது.
நாங்கள் எல்லா வார்த்தையும் கலைக்க வேண்டியது. நாங்கள் கொடுக்குற ப்ரையாரிட்டியை நாங்கள் சாப்பாட்டு சமூகத்திலேருந்து நாங்கள் குறைக்க வேண்டியது. ரைட், அதே நேரம் நாங்கள் எப்போ அதை குறைப்போம்னு தெரியுமா, நாங்கள் மற்ற மூன்று சைடையும் நாங்கள் கூட அதை விளங்கி கொண்டோம் என்றால் எங்களோட ஹெல்தி லைஃப், ஹெல்தி லிவிங் அந்த நாலு சைட்லையும் நீக்கி எங்களுக்கு விளங்கி கொண்டால் தான் எங்களை செய்ய மாதிரி. ஸோ தேட் இஸ் அபவுட் த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். தென் கம் டு அவர் மென்டல் ஹெல்த் அல்லது மென்டல் ஹெல்தி லிவிங் ஆஃப் யுவர் மைண்ட் செட், யுவர் மென்டல் ஹெல்த், யுவர் இன்டெலெக்சுவல் ஹெல்த். அகெய்ன், இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஹைலி இன்டெலெக்சுவலான ஒரு ஹெல்த் அவங்களுக்கு கொடுக்கணும். பீங் இன்டெலெக்சுவல் இஸ் பீங் ஹெல்தி. ரைட், ஒரு ஒரு அறிவில்லாத ஒரு சமூகமாக இருப்பமாக இருந்தால், அதாவது எங்களை நாங்கள் அறிவுக்கு கொடுக்குற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரியாக எஜுகேட் பண்ணலன்னு சொன்னால், எஜுகேஷன் வரப்போ நான் சொல்லக்கூட வெனிசே நாலேஜ் அறிவு என்று சொல்வது, நான் சொல்வது இந்த கான்டெம்பரரி துறைசார் அறிவு மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் கொடுத்து எங்களுக்கு பிள்ளைகள் ஹெல்தியான பிள்ளையாக மாற்றலாம். வென் ஐ சே நாலேஜ், அறிவு பெஸ்ட்டாக கொடுக்கணும் சொல்ல போக்கில் டூ சைட்ஸ் ஆஃப் த நாலேஜ். ரைட், இட்ஸ் லைக் எ டூ சைட் ஆஃப் அ காயின். ஒன் இஸ் த நாலேஜ் ஆஃப் கான்டெம்பரரி வேர்ல்ட், நவீன துறைசார் அறிவு. ரைட், அது ஸ்கூலில் படிக்கிறது, யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, அந்த அறிவு. அதே மாதிரி நாங்கள் பேரலாக கொடுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான அறிவு, அதுதான் ரிவீல்ட் நாலேஜ், வகையுடைய அறிவு. இந்த ரெண்டு அறிவும் சேர்ந்து கொடுக்கப்பட்டால்தான் அது அறிவாக அமையும். இது ரெண்டையும் நாங்கள் பிரித்து வச்சுக்கிறோம். தட்ஸ் எ வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். சி, இப்போ ஸ்ரீலங்காவில் நான் பார்த்த மாதிரி ஸ்டடியும் செஞ்சு பார்த்தோம், 400,000 முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 400,000 முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ரஃப்லி. ரைட், இந்த 400,000 முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10,000 பேர் தான் மதரசாக்கள் இருக்கிறாங்க. அப்போ 390,000 பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட பேசுகிறாங்க தான். இவங்களோட சிச்சுவேஷன் என்ன? இவங்களுக்கு இந்த வகை தேவை இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்றது அவங்களுக்கு விளங்கிக் கொள்வானாமா? அவங்களுக்கு தேவை இல்லையா? ஹவ் ஆர் தே கோயிங் டு கெட் இட்? அவளுக்கு எப்படி அதை கொடுக்குறது? அவங்க எங்கே அதை படிக்கிறது? ஸோ இந்த 390,000 பேருக்கு வகையுடைய அறிவு கிடைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. அப்போ இவங்க துறைசார் கல்விகளை படிக்கிறாங்க அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிற அப்படின்னு வச்சுக்கொண்டாங்க. பட் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். தே கேன் பிகம் எ ஹீரோ இன் தி வேர்ல்ட். But when the ruh goes from their body, they become zero, right? So, point to point. So, indeed, you are a hero, naalaiki 3 or heart attack varudhu, adutha second you are zero and so now, what is the point? So, that's not healthy life. That's not healthy life. So, if you are living a healthy life, you are a hero forever. You are a hero here, right? Anytime you are ready to die, even if you die inside the grave, you are still hero. Can we say that? Can we say that for ourselves? Can we say that for our children? If we say no, we are not living a healthy life. We are not living a healthy life. We need to think about that. So, ஒன்று நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு contemporary education, you have to give them the best. Of course you have to give them the best. But parallelly, we have to give them the knowledge of the Wahi. In the knowledge of the Quran. This is a coin to rend side. A coin to rend side means that it is valuable on a coin. It is healthy on a coin. A coin to rend side means that it is valuable. Right. So, the mental health, intellectual health, right, mindset, then number two, I was talking about the physical health, then the mental health, mindset, your intellectual health, number two.
So on the health, are they based on your knowledge? And the knowledge, give them the best of education. In Toronto, the best school, private school and private school, government school and a government school, but whatever it is, they have to get the best of education. Leadership qualities, personality development, language development, skills, right? They have to get it. You need that. You need that. Margaret Thatcher, biography of Archibald, UK Prime Minister, Billy Patrick, Iron Lady, one of the well-known Prime Minister. Right? She was attending, apparently, elocution classes. Why? She's an English lady. Her mother tongue is English. Why do you want to attend an elocution class? Yes, you need that because you want to become a Prime Minister. You should be eloquent in your language. Right? That's the mission. For any mission, you need that. وَقُولَ لَهُ قَوْلًا لَيِّنًا. So, even Musa alayhi salatu Allah sallallahu Fir'aun ta ninga ponga idhaba ila Fir'aun innahu ta'a Musa and Harun ninga rendu verum you go to Fir'aun, right? And another mala sola wa qula lahu qawlan layyina. Fir'aun vandi number one enemy Allah, I'm the God and sholli sollan. இப்படியான ஒரு நம்ம ஒன் எதிரியோட போயிட்டு பேச போக்கல, இப்படி பேசணும் மூசாரஸ்லாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு அவங்கள பேசுங்க. When you go and talk to them, وَقُولَ لَهُ قَوْلًا لَيِّنًا. நீங்கள் போய் பேச போக்கல, இனிமையான சாஃப்டான பியூட்டிஃபுல்லான சென்டென்சஸ் வேர்ட்ஸை பயன்படுத்தி பேசுங்க. ஸோ தட்ஸ் த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இட்ஸ் எ ஸ்கில், இட் ஹேஸ் அன் இம்பாக்ட், இட் ஹேஸ் அன் எட்ஜ். So our children should be very eloquent in language, personality development, leadership development. That is the one that's going to cut through. In the natla changes akondramada pilli parliament appointmentsna in the, you need that language. Ovvoru samuhathukkum andha nabi maargal anupokkal Allah taala. I was reading on the flight, I was just reading the Quran. So that was the ayah that I was reading. It says, Allah vandhi, andha language pesudha, andha culture oda irikkudha akkudha antikam. Lisan and children. In their lisan. Say now, ovvoru nabimargalaiyum anippina samuhathile, andha samuhathile enna culture, andha samuhathile enna language, adhathaan andha culture andha language andha nabimargal payanpaduthikiraam. They have used that. So if you want to do the mission in Toronto, in London and Washington, it is the language. You need to be very eloquent in English, right? Very personality development, leadership development. This is what we should give to our children. Probably we have missed that bus. We are not going to go. I don't think that our generation here is ready to go and speak in the parliament in Toronto or London and Washington. Right? If we can, yes, why not? But our children, definitely yes. Definitely yes. We should. If you make them healthy in physical, mental, spiritual, emotional, they can do that. Definitely they can do that. They should do that. Not only they can do that, they should do that. Otherwise, unless we change these places, right? Again, we'll continue. I have 15-20 minutes that maximum, so I'll 15-20 minutes. After that, we are done, and then we can have some refreshment and go home. Inshallah. Right. So, we were talking about four things, right? One is, I said,
த ஹெல்தி லைஃப்பை பற்றி நாங்கள் பேசுகிறோம். மற்றது இன்னும் அந்த ஹெல்தி லைஃப்பில் நான் சொன்னேன் நாலு சப்ஜெக்டை பேசணும். லைக் ஒரு சேரை மாதிரி எடுத்துக்கொண்டால் நாலு கால், நாலு காலும் ஹெல்தியாக இருந்தால் தான் அந்த சேர் ஹெல்தி ஆகிக்கும், அன்ஸ்டேபிளாக இல்லாமல் பேலன்ஸாக ஸ்டேபிளாக இருக்கும். அது மாதிரி எங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுதான் எங்களோட வெஹிக்கிள். ஸோ நாங்கள் எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உலகத்தில் எதை அச்சீவ் பண்ண விரும்பினாலும் எங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிட் ஆகிக்கும். ஸோ எங்களுக்கு டயபெட்டீஸ் அல்லது கொலஸ்ட்ரால் அல்லது இன்னும் இப்படியான நோய்கள், மெயின்லி இது லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் நோய்கள் தான். எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்து அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்ல அந்த ரெண்டு ஆயாக்கள் ஆயாக்கி அதில் ரெண்டு கருத்து, ஒன்று ஹலாலன் தையீபன், ஹலாலை சாப்பிடணும், தையீபாக சாப்பிடணும். தையீப் பண்ணுறது ஹெல்தியான ப்யூர் நைஸ் குட் ஃபுட், ஹெல்தி ஃபுட். உதாரணத்தை சொன்னேன், வட்டலப்பம் ஹலால், ஆனால் தையீப் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சமூகம் வந்து ஒரு சாப்பாட்டு சமூகத்திலிருந்து மாறி ஒரு அறிவுள்ள சமூகமாக வரணும், அதுக்குரிய சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்யணும். சும்மா வராது, இங்கே டு டூ தட். ஸோ அது ஃபிசிக்கல் ஹெல்த். அடுத்தது மென்டல் ஹெல்த்தை பற்றி, மென்டல் ஹெல்த், யுவர் இமோஷனல் ஹெல்த், மென்டல், அடுத்தது இன்டெலெக்சுவல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஹெல்த், அது ரெண்டாவது பற்றி பேசணும். அதில் நான் ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், நான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணேன் இல்லை, பைக் சிண்ட்ரோம் என்ற ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன் நான் அது சைக்காலஜிக்கல் ஹெல்த்தில் நாங்கள் அல்லது எங்களோட மைண்ட் செட்டில் வர வேண்டி வார ஒரு நோய். ஸோ நாங்கள் ஹெல்தியாக, எங்களோட மைண்ட் செட் ஹெல்தியாக இருக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு அந்த எங்களோட மென்டல் ஹெல்த், எங்களோட சைக்காலஜிக்கல் ஹெல்த் ஹெல்தி ஆகிக்கிறதுக்கு நாங்கள் பைக் சிண்ட்ரோம்லேருந்து விடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்குது, நாங்களும் எங்களோட பிள்ளைகளும். அதனால் என்னென்றால் பைக் சிண்ட்ரோம்னு சொல்வது, அது மேலே கனடாவில் செஞ்ச ஒரு டெஸ்ட் தான், இது கனேடியன் ரிசர்ச்சில் வந்த ஒரு டெஸ்ட். So I learned that from the Canadian group of scientists did that actually. Enna sonna oru pike nu solradhu oru fish, like a periya meen. Adhu maari minnows nu solradhu sinna sinna andha nethali meen maari sinna sinna meen. So the pike and the periya meen poduvaga andha minnows endra sinna meengala pidichu pidichu saapidum, idhan valamaiya nadakkirathu. Indha test la enna seiraanga nu sonna oru periya oru thottil, அவர் மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டியில் அந்த பைக் மீன் இருக்குது, பெரிய பைக் மீன். மினோஸ் என்று சொன்ன சின்ன சின்ன மீன் எழுந்திருக்கு. அப்போ அந்த பைக் மீஞ்சி போய் எல்லா மீன் பசிவார நேரமெல்லாம் அந்த மினோஸை பிடிச்சி சாப்பிடுது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு அந்த டெஸ்ட் செய்கிறார்கள், அந்த மீன் தொட்டியில் இருக்கிற மினோஸ் அந்த சின்ன சின்ன மீன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி வைக்கிறாங்க. அந்த தொட்டிலுக்குள்ளுக்கு தான், ஆனால் அது வித்இன் த கிளாஸ் ஜார். அப்போ தொட்டிலில் அந்த பைக்குக்கு பிடிக்கிறதுக்கு மீன் இல்லை இப்போ, ஆனால் பைக்குக்கு தெரியுது இந்த மீனோஸ் எல்லாம் அந்த ஜாருக்குள்ளே இருக்கிறது கிளாஸ் ஜார். அப்போ இந்த பைக் மீன் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பசி வார நேரம் வந்து ட்ரை பண்ணுது அந்த மீன் எடுக்கிறதுக்கு, ஹிட் பண்ணுது, அது இது பிடிக்க பார்க்குது, அது போய் ஹிட் பண்ணும், ஆனால் அது கிளாஸில் தான் ஹிட் பண்ணுது. யூ கான்ட் கேச் த ஃபிஷ், ரைட். So it's tried, first day, ஒரு நூறு முறை ட்ரை பண்ணிக்கும், ரைட். இந்த பக்கத்தால் வந்து பிடிக்க பார்க்குறது, இப்போ மற்ற பக்கத்தால் வந்து ஹிட் பண்ணுறது, அப்போ ஃபெயில், கான்ட் டூ தேட். அப்புறம் நெக்ஸ்ட் டே அனதர் ட்ரை, நெக்ஸ்ட் டே ஃபர்தர் ட்ரை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ட்ரை பண்ணுற அந்த நம்பர் ஆஃப் ட்ரை குறைஞ்சி குறைஞ்சி வந்து, ஃபர்ஸ்ட் டே நூறு முறை ட்ரை பண்ணுன்னா, ரெண்டாவது நாள் ஒரு 80 டைம்ஸ், மூணாவது நாள் ஒரு 50 டைம்ஸ், ரைட், நாலாவது நாள் ஒரு 40 முறை வந்து ட்ரை பண்ணுறது, அஞ்சாவது நாள் இன்னும் குறைய. அப்படி என்ன சொல்ல, இப்போ அந்த இந்த பைக் வந்து என்னத்தை லேர்ன் பண்ணுதுன்னு சொன்னால், இந்த மீன் இந்த மினோஸ் இருந்தாலும் கூட எனக்கு இதை பிடிச்சி சாப்பிடலாது, எனக்கு இப்போ ஏழாமல் போகுது. இட்ஸ் லேர்னிங் ஹெல்ப்லெஸ்னஸ், ரிமெம்பர் திஸ் வேர்ட், இட்ஸ் கால்ட் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். வி லேர்ன் த ஹெல்ப்லெஸ்னஸ் அந்த ஃபீலிங் இருக்குதானே, எங்களுக்கு ஏதாது, வி கான் டூ தேட், ஹவு கேன் ஐ டூ திஸ், ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, யூனோ ஐ டோன்ட் ஹேவ் அ குட் லாங்குவேஜ், நான் ஜஸ்ட்மா கனடாவுக்கு வந்திருக்கிறேன், இந்த வந்தோம் விழுந்தோம் திருந்தோம் பிடிச்சோம் பார்த்தோம் போனோம் மட்டும் போச்சு, இது வைஷுட் ஐ பிகம் திங்க் ஆஃப் அ பார்லிமெண்ட் அண்ட் ஆல் தட், இஸ் பார்லிமெண்ட் டு மீ, ஓ மை ஓ மை காட், தட்ஸ் ஃபார் அ ஜூவிஷ் பர்சன், தட்ஸ் ஷுட் பி யூஸ் டு ஜானிஸ்ட் ஃபார் டு டு டூ தேட், யூ ஷுட் ஹேவ் அ ட்ரூ பிரெயின் விச் த ஜானிஸ்ட் ஹேவ், ஐ ஹேவ் பட் ஒன்லி ஹாஃப் பிரெயின், இஸ் அவர் ஃபீலிங், இஸ் வர் யூ திங்க். ஸோ இந்த பைக் அப்படி தான் எனக்கு, எனக்கு ஏழாது இதை பிடிக்கிறது, ரைட். ஸோ அங்கே வரும், இங்கே வரும் ட்ரை பண்ணும்.
அப்போ ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி கடைசி அந்த பைக்கு என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், எனக்கு இந்த மீன் குடிக்கல சொல்லி பைக் ரிட்டையர்ட். ஐ கான்ட், இப்போ பைக்கு பசி ஸ்டாவிங். ஆனால் மீ பிடிக்கிறதுக்கே இல்லை, அதை நினச்சி விடுறது இப்போ பிடிக்கல, அது நன்மை இல்லை, பிளாக் கீக்குது அவருக்கு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆஃப்டர் அபவுட் வீக் அந்த கிளாஸ் ஜார் எடுத்து போடுறோம். எடுத்து போடுறோம், இந்த மீனோஸ் எல்லாம் மீன் தொட்டியெல்லாம் சும்மா நீங்கி தெரியுது. ஆனால் அந்த பைக் பசி ஸ்டாவேஷன், அந்த பைக்கு மேலுக்கெல்லாம் அந்த மீன் வருது, சின்ன அந்த மீனோஸ் வாக்கி முன்னுக்கு வருது, கீழே மேலே வாக்கி முன்னுக்கெல்லாம் நிற்குது. ஆனால் அப்போவும் அந்த பைக் அந்த மீனை பிடிக்கிறதில்லை. ஏன்? பைக் லேர்ன் பண்ணிட்டது, ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ கான்ட், ஐ எம் அனேபிள் டு டூ தட், சைக்காலஜிக்கலி டிப்ரெஸ்ட். அண்ட் ஃபைனலி பிலீவ் இட் ஆர் நாட், யூ செக் தட் பைக் சிண்ட்ரோம். இன்றைக்கு நைட்டு யூடியூப் போய்த்து நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள், இந்த கனேடியன் அந்த டெஸ்ட் அதில் வரும். They did that here in Canada, right? So it's called Pike syndrome, P-I-K-E, Pike syndrome. It's there in the YouTube for you, all of you to watch that. So, and the Pike was dying with starvation. When all over the place, minnows were there. Minnows everywhere. Mele kreda vakitela meekidhi. Apri irundhu kuda in the Pike, starvation less hard. That's all the learned helplessness. So we have learned helplessness from coming from Sri Lanka. Now you know, teachers engalukku ungalukku yela anichunanga alladhu nobody told that you can do this, you can achieve this, you can do this. Nobody. And the mindset, and the very low mindset, psychologically low mindset, is called learned helplessness. இது மாதிரி இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் நான் சொன்னது கனடாவில் செஞ்சது. இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அது ஒரு நாயில் செஞ்ச டெஸ்டின். யூகேல இருக்கிறார் ப்ரொஃபஸர் மார்ட்டின் செலமான், யூஎஸில் மார்ட்டின் செலமான் சொல்லி, தேர் இஸ் எ புக் கோல் லேர்ன்ட் ஆப்டிமிசம். யூ ஆல் ஹேவ் டு ரீட் தட் புக், லேர்ன்ட் ஆப்டிமிசம். இட்ஸ் வெரி குட் ஃபார் சில்ட்ரன் டு ரீட். தே கெட் தட் யூனோ ஃபீலிங்ஸ் ஆஃப் அபிலிட்டி. இஸ் கோல் லேர்ன்ட் ஆப்டிமிசம் பை ப்ரொஃபஸர் மார்ட்டின் செலமான், ரைட்? ஸோ இன் தட் இயர் இஸ் ஷோயிங் எ டெஸ்ட். ஹி சேஸ், அவர் வாங்க என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு நாய், அதே மாதிரி ஒரு நாயை ஒரு கூட்டில் அடைச்சிட்டு நாய்க்கு ஷாக் கொண்டு கொடுக்குறாங்க. நாய்க்கு ஷாக் கொடுத்தோடனே நாய் ஓடும் தப்பி போகிறதுக்கு, போனால் கேட் மூடிக்குது. ஸோ யூ கான் கோ, ஸோ தே வில் கம் பேக் டு த சேம் பிளேஸ். நாய் இந்த சீட்டுக்கு வரும், இன்னொரு ஷாக்கை கொடுப்பாங்க, நாய் ஜம்ப் பண்ணும் போகும், போகலாது, கேட் க்ளோஸ்ட், தே வில் கம் பேக். ஸோ தே ஆர் கீப் ஆன் கிவிங் ஷாக், ஷாக் ஆஃப்டர் ஷாக். தே வில் ஜம்ப், ட்ரை டு கோ எவ்ரிவேர். பட் நான் இப்போ லேர்ன் பண்ணது ஹெல்ப்லெஸ்னஸ், யூனோ, நான் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் எனக்கு தப்பே இல்லை. இப்போ நான் அதை லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கேட்டை திறந்துடுறாங்க, திறந்துட்டு ஷாக் கொடுக்குறாங்க. அந்த நாய் அந்த ஷாக்கை வாங்கிக்கொண்டு அப்படியே இருக்குது, கேட் திறந்து இருக்குது, பட் நாய் ஷாக்கை வாங்கிக்கொண்டே இருக்குது. இதை சொல்கிறது லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ். நாங்கள் எங்களுக்கெல்லாம் நீக்கிறது அதான் பைக் சின்ட்ரோம், லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ். இது ரோட்டெலாம் திறந்து இருக்குது, அட்டி வாங்கி கொண்டு இருக்கிறோம், ஸ்டில் வி திங்க் வி கான் க்ராஸ் தட். Because we think that only Zionists can do that. Only the Jewish people can do that. Not the Jewish, not all Jews are the Zionists. US, UK, the 1 million march, right? There were a lot of Jews, the Jewish people, public Jewish people. But the Zionists are the people who is, you know, the murderers and genocide, the killers. So, now, what do you want to say? This is the psychological health. So if you should get that psychological health very elevated, you'll get rid of this Pike syndrome mentality, the learned helplessness mentality. We should learn that, and we should give our children to learn that. This is something about the mental health and the mindset, right? And the intellectual health I talked about, that mental health, mindset, psychological, you know, the intellectual health. நான் முந்தி சொன்ன மாதிரி, கிவ் தம் அவர் சில்ட்ரன் தி பெஸ்ட் ஆஃப் எஜுகேஷன். பட் ஆஸ் ஐ செட், தட் இஃப் யூ டோன்ட் கிவ் திஸ் பேரலல் வித் திஸ் நாலேஜ், தட் இஸ் பாயிண்ட்லெஸ், தட் இஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ யூ ஃபார் யூ டு லேர்ன் திஸ், யூ நீட் மெயின் ஸ்ட்ரீம் நாலேஜ்.
for the mainstream knowledge become useful, you need this knowledge. So it should be the, you know, both sides of a coin. Because without the mainstream knowledge, you can't understand the Quran. I'll give you just one or two simple examples. So Dhariyat Allah says, وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدٍ. The universe, the all these universe, and the galaxies and everything, Allah says, وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا. We built that. Right? Angle cut, you know. We built. بَنَيْنَاهَا. خَلَقْنَاهَانَ سُلَيْلَ. When you study the universe of Parker Neram, it's an amazing, it's a massive structure, you know that. Right? So Allah uses the word, we built that. How? The aidin, Allah says, with our hands. In English, we crafted it. That's what it is. So Allah says, we crafted it. وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدٍ. وَإِنَّا لَمُوسِعُونَ. Indeed, we are the one who, you know, expanded the universe, the whole universe, the Pirapanjam universe, all the galaxies, the earth, Allah may be expand particular pool. That we know, it's an ABC, it's a basic knowledge in, you know, astronomy. It's a basic knowledge. Allah, then Allah talks about, وَلَلَّ فَرَشْنَا هَرَدَامُ the Pumi and I pre-parachana. Therefore, you rush to Allah. Why he uses the word therefore? He says, fa firru, not firru ilallah, fa firru ilallah. The harf fa, it connects the one that is above. So, why is he talking about the universe and to look at that and ila suratul mulk? Allah, you look at that again, look at the sky, look at that, we have beautified. Oh, it's so amazing. Right? So why Allah is asking us these things, to ask us to look at that and then connect that to rushing to Allah. Right? So there is an intellectual approach to the Quran for spiritual advancement. I'll tell that again. There's an intellectual approach to the Quran for spiritual advancement. Should not forget that. But unfortunately, that part of approach to the Quran is these days missing. Right? So how can we get that connected? So get them, our children, the best of education in all fields. That could be medicine. Allah Shallah. Right? Why don't you look at yourself? Quran, Allah is asking, Mimma khuliqa, how you were created. Eppadi neenga padachi nammai paakka vaanama. So, inga adhukku paakka. Allah idha kekkuraan, neenga eppadi ungalai padachi endru neenga paakka vaanama. Ungalai eppadi padachi endru ungalai bodiye pathi neenga paakka vaanama. So, where do you learn that? You have to go to medical faculty, right? So, if you are learning in medical faculty, that means you are learning something from the Quran. So, it's not a duniyavudi arival learning. அது துனியாவுடைய அறிவன் சொன்னால் தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். ரைட்? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வானத்தை பற்றி பாருங்கள், அஸ்ட்ரானமி. ரைட்? ஸோ அது முழுக்கில் அல்லாஹ் சொல்றான், சும்மர்ஜி அல் பசர், திரும்ப திரும்ப பாருங்கள். வலக்கத்து ஜெய்யன்னு சொன்னால் அது துனியா திரும்ப சாபியா, அடி வானத்தை நாங்கள் நட்சத்திரங்களால் அலங்கரிச்சிக்கிறோம் பாருங்கள். ஸோ அதை பற்றி படிக்கிறது துனியாவுடைய படிப்பாங்க, துனியாவுடைய அறிவா? நோ, தட்ஸ் த நாலேஜ், தட்ஸ் த தஃப்சீர் தட் யூ ஆர் லேர்னிங். ஸோ உங்களுக்கு தஃப்சீர், குர்ஆன் தஃப்சீரை படிக்கிறது தீனு துனியாவுடைய அறிவு என்று சொன்னீங்கன்னு சொன்னால், தட்ஸ் ஸ்டூபிடிட்டி, தட்ஸ் ஃபூலிஷ்னஸ். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட், நாங்கள் ரைட் இன்னொருத்தர் சரி, ஆர்னிதாலஜி, வாட் இஸ் ஆர்னிதாலஜி? பறவையியல். ரைட்? அல்ல, பறவையை பற்றி நாலு இடத்துல பேசலாம் மினிமம். ரைட்? அவலம் இரவு இல தயிரி ஃபவுக்கஹும் ஸாஃபாத்தி வயக்குதில் மா யும்ஸிகுன் இல்லா ரஹ்மான். நீங்கள் வானத்தில் பறக்கிற பறவையை பாருங்கள், அது மைக்ரேஷனை பாருங்கள், அது எப்படி ஃபேமிலியாக வாழுதுன்னு பாருங்கள், எப்படி கம்யூனிட்டியாக வாழுதுன்னு பாருங்கள் என்று சொல்லிட்டு எங்கே தெரியுமா கனெக்ட் பண்ணுறான்? ஒரு ஆயாவில் ஈமானோட கனெக்ட் பண்ணுறான், இன்னொரு ஆயாவில் மருமையோட கனெக்ட் பண்ணுறான், இன்னொரு ஆயாவில் அல்லாஹ் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க கனெக்ட் பண்ணுறான், இன்னொரு ஆயாவில் அல்லாஹ் நீங்கள் எல்லா செய்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க கனெக்ட் பண்ணுறான். நாலு ஆயா, நாலு தி பேசிக் மெசேஜ் ஆஃப் இஸ்லாம் இஸ் taught
through ornithology. Right? So if the if someone says that ornithology is a dunya ornithology, paraveyil vandu oru oru dunya oru knowledge and so on, that is stupidity. Because Allah is asking us to learn that, study that. And naalu ayah we connect pandrom onnu eemanoda adutha marumeyoda adutha right Allah taala inno kulli say basir adhi solla seyra illa paathu kondirukkaranga oru solla adutha நீங்க செய்கிற எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு கொண்டிருக்கேன். The knowledge we give to our children should be contemporary plus revealed. Right? Without revealed knowledge, that contemporary knowledge becomes zero. Without the contemporary knowledge, it's difficult to understand the Quran. That's the fact. I can tell you hundreds of ayah, but obviously I have no time for that. So, but that is the fact. Right. If you become a student of the Quran, you learn it. Okay, so that's about our mental and spiritual, the psychological health and our mindset. You should give them a positive mindset to our children so that they can achieve. Right? They break the psychological barrier. Have you heard about Roger Bannister? Roger Bannister, you heard about somebody? Roger Bannister? No. Other YouTube will be the part. Roger Bannister is 1954, right? 1954க்கு முன்னுக்கு ஒரு எந்த அதாவது ஒரு ஒரு பிலீஃப் இருந்துச்சு எப்படின்னு சொன்னால், ஒரு மைல் தூரம் ஓடுறதுக்கு 4 மினிட்ஸ் தேவை. ஒரு மைல் தூரத்தை 4 மினிட்ஸுக்கு உள்ளுக்கு எந்த ஒரு ஹியூமனாலையும் ஓடையலாது. அது ஹியூமன்லி இம்பாசிபிள் என்ற ஒரு பிலீஃப் இருந்தது. ஒன்லி த சீட்டா கேன் ரன் ஆர் த டைகர்ஸ் கேன் ரன் பட் நாட் த ஹியூமன். லெஸ் தேன் 4 மினிட்ஸ் யூ கான்ட். But Roger Bannister, 1954, he decided, no, I'm going to try. I'm going to break this. Why should I? Psychological barrier. Then he was trained. You can't, not easy to break the psychological barrier. You should learn. You should train, get yourself trained. So he got himself trained. 1954, he broke that barrier. He, with 1 second of break, less than 1 second, 3 minutes and 59 seconds. You know the interesting part, right? So you can YouTube the part, it's so good. And the psychological, that barrier, history make panity. He was, Kadeshi hour on the finish line in Varapokala, he's almost collapsing. He was collapsing onto the collapsing. So that the commentator saw that he was stumbling on the arms of his trainer. Right? After breaking the psychological barrier, after breaking the record. Right? So adhukapura next year, 1954 varaikum, yarum break. Next year, 25 பேர் அதை பிரேக் பண்ணான். அதுக்கு அடுத்த வருஷம் 200 பேர் பிரேக் பண்ணான். 2002 ஆண்டு வரைக்கும் 1750 பேர் அதை பிரேக் பண்ணிருக்கிறான். But the problem is, you should be stumbling. So this Roger Bannister was stumbling in the arms of his trainer. Other children should be stumbling in the arms of the parents to break lots of psychological barrier. Right? So that's the mindset we have to give to them. That's the knowledge we have to give. Knowledge of this and the knowledge of the both knowledge together. Right? Adha eppadi seyra, we should think. Let them go to the school, mainstream school. Come in the afternoon. We have madrasa, we have school here, we have masajid. So open the masajid for the wahi, the knowledge of the tafsir, Quran. Not just memorizing alone. Of course, memorizing is very important. We should do that. Right, but we should learn what is there. Learn Arabic, learn tafsir, right? Learn the detail, then get into the Quran while memorizing and doing everything. Okay, so that's about the knowledge that we have to give. Then of course the emotional health. Right? The emotional health, the third part I'm talking about, I'm a bit rushing through because we have limited time. The third part is the emotional health, right? It is the love
and the respect that we give to our children. So it's very important that we are very closely emotionally connected to our children. And that is adhu possible ennu sonna engala husband wife relationship eppa emotionally healthy aikumo appo dhaan parents children relationship will be emotionally healthy. If the husband wife relationship is not emotionally healthy, then the parents children relationship is not going to be emotionally healthy. So it's very important. If we need நாங்கள் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளோட அந்த இமோஷனல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் வி நீட் டு மேக் இமோஷனல் டிபாசிட்ஸ். யூனோ வாட் இஸ் இமோஷனல் டிபாசிட்ஸ்? தட் இஸ் ஸோ இட்ஸ் லைக் திஸ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக கேளு, பேரண்ட்ஸ் பிள்ளை ரிலேஷன்ஷிப்பாக கேளு, அல்லது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், தேர் சம்திங் கோல் இமோஷனல் டிபாசிட். யூ ஹேவ் டு மேக் தட் இமோஷனல் டிபாசிட். இட்ஸ் லைக் பேங்க் டிபாசிட். இப்போ பேங்க்கில் நாங்கள் லெட்ஸ் சே வி ஹாவ் $100,000 இன் த பேங்க். நவ் வி ஹாவ் அ க்ரைசிஸ், வி கெட் அ க்ரைசிஸ், சம் ப்ராப்ளம் ஒக்கர்ஸ், வி நீட் டு வித்ட்ரா தட் மணி ஃப்ரம் த டிபாசிட், ரைட்? ஸோ டிபெண்டிங் ஆன் த க்ரைசிஸ் அவர் பேங்க் பேலன்ஸ் இஸ் கோயிங் டு கெட் எஃபெக்டட், ரைட்? சே லெட்ஸ் சே வி ஹாவ் $100,000 டிபாசிட், வி ஹாவ் அ க்ரைசிஸ் தட் இஸ் $80,000 வர்த். ஸோ வி நீட் is a crisis for 80,000. So we go to the bank and deposit and withdraw that 80,000 pounds or dollars, then you have remaining 20,000 there. So still you have a positive balance. So you are healthy, right? That's fine. Suppose your problem, your crisis is 125,000 worth. So you go to bank, you have only 100,000. So now you're on a negative balance, 25,000. Or your emotional health is, your health is in trouble, right? So this is where the problem is. இது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் நாங்கள் இமோஷனல் டிபாசிட் போட வேண்டியிருக்கோம், ரைட்? அது நாட் லைக் த பேங்க் டிபாசிட், இட் கட் பி இன் டாலர்ஸ், பட் இமோஷனல் டிபாசிட் இஸ் கோல் இஇடி, இஸ் கோல் இமோஷனல் யூனிட்ஸ், ஆக்சுவலி இயு தே கோல் இட், ரைட்? இமோஷனல் யூனிட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், Now say, now I am having a good relationship. I mean, all relationship play problem varum. We are not angels, right? So all relationship play pala sandarbhangala problem varum. There can be withdrawal. You positive ah pethukondikkal sadhyathukku negative ah withdrawal varum. And the withdrawal varadhukku munnukku naanga enough deposits pottu vechirundhaman sonnal emotional units நாங்கள் விட்ரோ பண்ண போகல, விட்ரோ பண்ணினாலும் கூட எங்களுக்கு ஸ்டில் வி கேன் பி பாசிட்டிவ். பட் நாங்கள் ஒரு நல்ல இருக்கிற நேரம் நிறைய இமோஷனல் டிபாசிட் போடாம இருந்திருக்கோம்னு சொன்னால், நாங்கள் விட்ரோ ஆக போகல, தட் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு த நெகட்டிவ் பேலன்ஸ், தென் வீல் எண்ட் அப் வித் டிவோர்ஸ் அண்ட் வீல் எண்ட் அப் வித் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல். அண்ட் தட் இஸ் த சேம் திங் வித் த சில்ட்ரன். சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். நாங்கள் வி ஹேவ் டு புட் அ பாசிட்டிவ் பேலன்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், நிறைய பிள்ளைகள் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில், நாங்கள் பேரண்ட்ஸ் வெரி பிஸி, சின்ன பிள்ளைகள், அதாவது மற்றது சின்ன பிள்ளைகளில் டிபாசிட் வந்து அவங்க டீனேஜர் வந்த பிறகு தே டோன்ட் நீட் த டிபாசிட் அட் ஆல். தட் இஸ் த டைம் டு வித்ட்ரா. த டிபாசிட் யூ ஷுட் மேக் பிஃபோர் தே ஆர் போர்ன், வென் த சைல்ட் இஸ் ப்ரெக்னென்ட் இன் யுவர் வைஃப்ஸ் வூம். ஸோ தட் இஸ் த டைம் டு மேக் டிபாசிட் ஃப்ரம் டே ஒன், ரைட்? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி போகிறது, கூட்டி வாடுறது, பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டி போகிறது, பள்ளியை கூட்டி வாடுறது, ஏன்னா பிள்ளையோட இன்வால்வ் ஆகுறது, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை காட்டி கொடுக்குறது, அங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, உலகத்தை காட்டி கொடுக்குறது, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டிபாசிட். நிறைய பேர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் வியா பிஸி வித் அவர் ஏர்னிங், பிஸி வித் அவர் ஒர்க், ஸோ வி நெக்லெக்ட் சில்ட்ரன், வி நெக்லெக்ட் ஃபேமிலிஸ், அப்படி எல்லாமே. ஸோ அப்படி போகல, வி ஃபெயில் டு மேக் அ டிபாசிட். If you fail to make a deposit, when the time comes to withdrawal, you straight away go to negative balance, right? So that's very important, that we need to have the positive deposits. Now, all the pullayilkum parents ku mele positive deposit varanumachana, husband wife relationship should be positive. Allah Quran la very simple ah solranga the relationship, very simple sentence, suratul baqarah la varudha sentence, nombu pathi varapokla varu kunna libasul lakum wa antum libasul lahunna. What a beautiful example.
உங்கள் மனை உண்ண அந்த பெண்கள் லிபாஸ் இல்லக்கும் உங்களுக்கு ஆடை நல்லா சொல்றேன். சிம்பிள், see the example, beautiful. அன்றும் நீங்கள் லிபாஸ் இல்ல உண்ண அவர்களுக்கு ஆடை. இந்த ஆடை என்ன செய்யும்? நாங்கள் ஆடையை கலட்டி உடந்து வச்சுட்டு நாங்கள் பொடி இன்னொரு வைக்கிறீங்க, நாங்கள் ஆடையை ஸ்ரீலங்காவில் வச்சுட்டு பொடி தொடர்ந்து வைக்கிறீங்க அப்படி இருந்தால் பிழை. தட் இஸ் நாட் இன் ரிலேஷன்ஷிப் வித் குரான். நல்லா சொல்லான், உன்ன லிபாஸ் இல்லக்கும் வான்தும் லிபாஸ் இல்ல உண்ண, அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடை. ஆடை ஒரு பக்கத்தில், அந்த ஒரு பொடி இன்னொரு பக்கத்தில், ஒரு நாள் நீக்கிற இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் கணவன் மனைவி ஒன்றா தான் நிற்கணும், அவனோட லைஃப் ஒன்றா தான் நிற்கும். போகிற பயணங்கள் ஒன்றா போகணும், இருக்கிற இடம் ஒன்றா இருக்கணும், நீங்கள் பள்ளிக்கு வாண்டா ஒன்றா வரணும், நீங்கள் போகிறண்டா எல்லாம் ஒன்றா போகணும். ஸோ இட்ஸ் எ ஒன் யூனிட். யுவர் பாடி அண்ட் யுவர் ட்ரெஸ் இஸ் ஒன் யூனிட், இட்ஸ் நாட் டூ யூனிட்ஸ். நாட் ஓன்லி தட், இட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். வென் ஐ ட்ரெஸ் வெல், ஐ கெட் கான்ஃபிடன்ஸ். இந்த ஆடை உங்களோட உள்ளுக்கு, இப்போ பொடியில் இருக்கிற ரேஷ் இருக்குன்னு வைங்க, இல்லாத எங்கேயாவது இருக்குமோ அந்த அசிங்கங்களை எல்லாம் மறைக்கும். இந்த கணவன் அசிங்கத்தை மனைவி மறைக்கும், மனைவி அசிங்கங்களை கணவன் மறைக்கும். கணவன் இந்த ப்ராப்ளத்தை வீட்டு ஃபோன் பண்ணி உமாக்கு, வாப்பாவுக்கு, மாமாவுக்கு, மாமிக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறதில்ல. அது உன்ன லிபாஸ் இல்லக்கும் வாழ்த்து லிபாஸ் இல்லக்கும் இருக்கிறது வராது. கணவன் தவறுகளை மனைவி மறைக்கணும், மனைவி கணவர்கள் தவறுகளை மனைவி மறைக்கணும். அதை அழகுபடுத்தணும், அசிங்கங்களை மறைக்கணும், கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும், பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும். தட்ஸ் தி ரிலேஷன்ஷிப், தட்ஸ் வாட் அல்லாஹ் சேஸ் இன் தி குர்ஆன். வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஒன் வேர்ட், நாட் ஈவன் ஒன் ஆயா, இட்ஸ் ஜஸ்ட் எ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் அன் ஆயா. நோம்பு பற்றி வர ஆயாவில் அது வருது சின்ன பக்கம். ஸோ தட்ஸ் தி ரிலேஷன்ஷிப். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப், healthy emotional health within you and your children, and you and your, this is the important thing, is to maintain the husband wife relationship. And the most important healthy relationship is with Allah. That should be the emotional healthy relationship. Okay, now that we are running out of time, we are coming to the last leg, that is spiritual health. So all health is useless, become zero, if you don't have that spiritual health. With the spiritual health, that gives you the sense of belongingness, the ownership, the purpose of life, the connection to Allah, and the connection between the rest of the world. We are part of the world. The world, you know, there's the birds are there, animals, and the ocean, the jungles and mountains, and all the, this is the natural world. And we are just part of it, right? And we are connected to the world, and we are connected to Allah, Rabbus Samawati wal Ard. So that the bigger feeling and the sense of belongingness to the earth, it all, the sense of belongingness comes from that faith. So why are we here? So now you know, there's most of us here. I know, obviously, a few brothers here. You know, my friends, my family, you know, from all that I know. But few other brothers, I don't know. But still, we are connected here, right? I feel their love. I feel their emotion. How that comes? This is called group belongingness. So we are belong. We belong as a group. What is that group? How that connection comes in that group? That comes with the faith. That comes with the spirituality. That comes with the iman. So that health is very important. If that health is high, if that intensity of that, I know, and the health and the best I do, and the love you become healthy. And at the end of the day, all the rest of the health is maintained and run by this spiritual health. So that is the most important health. You cannot get that spiritual health unless you get connected to this Quran, right? It's not just looking at the Quran, not just reading the Quran, okay? It's not just looking at that, it's not just reading, but I'm saying getting connected and diving into the Quran to find out what is inside the Quran. So before we finish, finishing it, you know, with this last one ayah in the Quran,
with Allah talks about this, your spirituality and the faith and, you know, the light that it gives to you, the purpose of life. இது சூரத்துல் நூர்ல வர ஆயத் நூர். So I'm very briefly I tell you that because it itself is a big topic, and I'll very briefly I tell you. Allah says Allah nuru samawati wal ard. Allah dhan vaanam bhoomiyellam light source. So you know, the light source is the energy source. So if you need energy for what? To live and to work and to do something, to make changes, to get, you need energy, right? So how are you get energized and empowered? Not with your சாப்பாடு எனர்ஜி கிடைக்கிறது, ரைட்? அல்லது எங்களுக்கு அங்கே போனால் சம் ஃபிசிக்கல் ரிவார்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன், தட் வோன்ட் கிவ் யூ எனர்ஜி ஃபார் எவர். தட் வில் கிவ் யூ சம் எனர்ஜி. ஸோ இஃப் யூ கோ ஸோ இஃப் யூ மேக் தட் மணி கெட் எனர்ஜி எனர்ஜைஸ், பட் தட்ஸ் ஃபார் சம் டைம். வென் டு யூ கெட் த கான்ஸ்டன்ட் எனர்ஜி? Only when you connect to the energy source, the light source, that is Allah. Allahu Noor Samawati wal Ard. Allah says, Allah is the Noor, the light and energy of Samawat wal Ard, universe and the earth. Mathal Noorihi Kamishkat. And he's giving an example. Now, Sala Mufassir Ibn Sulaiman and like example, Allah the and the light is a good example, Sala Mishkat, like a Mishkat. Mishkat and Sulaadi, or a niche in the, you know, in a wall where you keep the lamp, right? The indentation in a wall. The chest wall, the chest of Mishkat. Fiha misbah. And the chest lower vilak irikkudu, or lamp is there inside. There's a lamp inside, right? And the lamp then iman in vilak. So the Mufassir like tafsir karthu padi, and the iman de vilak engalukku nenjarai irikkudu. விளக்கு கிளாஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. கூட பிரகாசம் வைக்கும் அந்த அந்த உள்ளுக்கு அந்த என்ன அந்த லேம்பு அந்த விளக்குடைய அது வந்து அணையாமல் இருக்கும். எனவே அந்த உதாரணத்தை சொல்றேன், இந்த மிஸ்பாக் வந்து ஒரு கிளாஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அந்த கிளாஸ் எப்படி இருக்கா, அது பிரகாசமாக இருக்குது. கௌகபுன் துர்ரியும், பிரகாசமான கோள்கள், நட்சத்திரங்கள் எப்படி பிரகாசமாயிருக்குதோ அது மாதிரி அந்த விளக்கை சுற்றி இருக்கிற அந்த கிளாஸ் பிரகாசமாயிருக்குது. யூகது மீன் சஜரத்தி முபாரக்கத்தின், அதுக்கு அந்த எண்ணெய் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால் இந்த விளக்குக்கு சஜரத்தின் முபாரக்கத்தின், ஒரு முபாரக்கான ஒரு மரத்திலிருந்து ஜெய்தூனை போல, ஒரு ஜெய்தூன் மரம் மாதிரி ஒரு முபாரக்கான ஒரு மரத்திலிருந்து எண்ணெய் வருது. இந்த எக்ஸாம்பிள் அழகாக பார்த்துக்கணும், இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஐ வாஸ் ஸோ த்ரில்ட் பை திஸ் ஆயா. ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் திஸ் ஆயா ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஐ ஸ்டில் குடன்ட் யூ நோ கெட் டு த பாட்டம் ஆஃப் இட். ஸோ powerful, right? Very powerful, I'll tell you this. அதாவது நல்ல பார்த்துக்கோங்க இந்த ஆயா, ரைட்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் லைட், பிரபஞ்சம் பூமி எல்லாத்துலேயும் சோர்ஸ் ஹி. ஸோ இஃப் யூ நீட் எனர்ஜி லைட், யூ கெட் கனெக்டட் டு தட் சோர்ஸ் ரைட் அப் தேர், ரைட்? அண்ட் தட் சோர்ஸ், so then he gives example. Now your light, omoda iman, omoda the roop, omoda iman is a, it's here, adu or vilakkaga irukkudu, andha vilakku eriya vendi vilakku, andha vilakku eriyumaga irundal andha vilakku suthi or glass irukkudu, andha glass vande kaukabun durri pirahasikindra kolgal natchathrangal maari pirahasikindrathu, adukku enna enga irundhu varudhu nu sonna or mubarakana marathil irundha adu enna varudhu. இன்னொரு இடத்துல சூரத் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான், ஒரு உதாரணத்தை சொல்றான், ஒரு நல்ல வார்த்தைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போல சொல்றான், கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் கெட்ட மரத்தை போல. அப்ப நல்ல வார்த்தைகள், நல்ல கொள்கை, நல்ல நல்ல தயிபான
நல்ல வார்த்தை, நல்ல கொள்கை, நல்ல மெசேஜ், அதுதான் மரம் என்று சொல்றது. எனவே முபாரக்கான மரம் என்று சொல்றது முபாரக்கான இந்த கொள்கை, முபாரக்கான இந்த இந்த வார்த்தைகள், தட் இஸ் குரான். முஃபாசிர்களோட கருத்துப்படி இந்த குரான் இட்ஸ் லைக் ஜெய்தூன் மாதிரி. ஜெய்தூன் ஒருத்தரின் ஜெய்தூன் மரம், அது வந்து டெம்பரரியான மரம் அல்ல. நூற்றுக்கு அதோட லைஃப் ஸ்பேன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஜெய்தூன் மரம் இருக்குது. 500 வருஷம், 600 வருஷம், 1000 வருஷம் வாழ்ற ஜெய்தூன் மரம் இருக்குது. அது மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் 100 வருஷம் வாழ்றீங்களா, 150 வருஷம் வாழ்றீங்களா, இந்த மரத்திலிருந்து வார விளக்கு, இந்த எண்ணெய்க்கு, இந்த குர்ஆன் என்ற மரத்திலிருந்து வார எண்ணெய், ஜெய்தூன் மரத்திலிருந்து வார எண்ணெய் மாதிரி அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணத்துக்கு இந்த மிஸ்பாஹ், இங்கே இருக்கிற அந்த விளக்க ஒளி வரக்கிறதுக்கு. சஜரத்தின் முபாரகத்தின் ஜெய்தூனத்தின் லா ஷர்கியத்தின் வலா அர்பியா, ஐ லவ் திஸ் பாத். இந்த கொள்கை, இந்த முபாரக்கான சஜராவிலிருந்து மட்டும்தான் வந்து உங்களோட இந்த ஈமானிய விளக்கு ஒளியூட்டப்பட்டு பிரகாசிக்குமே இல்லாமல், அது கூடாதான் நீங்கள் எனர்ஜி உங்களுக்கு வறுமை இல்லாமல், லா ஷர்கியத்தையும் வலா அரபியத்தையும், மேற்கு சிந்தனைகள் கிழக்கு சிந்தனைகளால் அது நடக்காது. இந்த மேற்கு சிந்தனைகள் கிழக்கு சிந்தனைகளால், மேற்கத்திய சிந்தனைகள் கிழக்கு சிந்தனைகளால் உங்களுடைய ஈமானிய விளக்கை உங்களுக்கு ஒளிவேற்றாது. அது உங்களுக்கு லைட்டை தராது, அது உங்களுக்கு எனர்ஜியை தராது. ரைட், தட் இஸ் வெரி கிளியர், வி நோ தட். இன்னைக்கு இந்த கொள்கை, இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த மேற்கத்தியமும் கிழக்கத்தியமும் சிந்தனைகளும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்கன்னு சொன்னால், ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் ஐ கேன் டெல் யூ, வி ஆர் டோல்ட், ஒரு புள்ள பிறந்த நீங்கள் ஆம்பளை புள்ளியா பொம்பளை புள்ளியான்னு சொல்லப்படாதுப்பா. ரைட், ஏன்னா அவர் நினைச்சா, நாளைக்கு நினைச்சா நான் ஆம்பளை ஆகிடும், எனக்கு சொல்லிடும், நான் ஐ ஃபீல் லைக் எ ஃபீமேல், ஸோ ஐ பிகம் எ ஃபீமேல், ஐ ஃபீல் லைக் எ மேல், ஐ பிகம் எ மேல். ஸோ எந்த அளவுக்கு இந்த இந்த கொள்கைகள், இந்த இந்த கல்ச்சர் கன்ஃபியூஸ்டன்னு சொன்னால், லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் கன்ஃபியூஷன். யூ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அ மேல் ஆர் ஃபீமேல். த பேரண்ட்ஸ் டோன்ட் நோ வெதர் டு ரைஸ் யூ ஆஸ் அ மேல் ஆர் ஃபீமேல். வாட் அ கன்ஃபியூஷன் இஸ் திஸ். அட் த ரைட் அட் த பிகினிங் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஆர் அட்டர்லி கன்ஃபியூஸ்ட். திஸ் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட், கேன் தே கைட் யூ? கம், இட்ஸ் இம்பாசிபிள். அல்லாஹ் சேஸ் லா ஷர்கியத்தின் வலா அர்பியா, மேற்கத்திய சிந்தனைகள் கிழக்கத்திய சிந்தனைகளால் இந்த ஈமானிய விளக்க, இந்த எனர்ஜி அவங்களுக்கும், யூ கான் டூ தட், இட்ஸ் ஒன்லி கேன் கம் த்ரூ த சஜரத்தன் முபாரக்கத்தன் ஜெய்தூனத்தின் லா ஷர்கியத்தின் வலா அர்பியா. எக்காது ஜெய்தூஹா யுதி வலம் தந்தசுனார். இந்த இந்த ஆயில் எப்படியான ஆயில் சொன்னால், இந்த விளக்குக்கு வர இந்த ஆயில், அந்த ஆயில் நெருப்பு படாமலே எரியக்கூடிய அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல் பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் நெருப்பு பட தேவையில்லை, கிட்ட போனாலே எரிஞ்சிடும். அது மாதிரி இந்த ஆயில், அந்த இந்த ஆயில் உங்களுக்கு கிட்ட, நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா போதும், நீங்கள் கிட்ட வந்தால் அவங்களுக்கு அந்த அந்த லைஃப் வந்துடும், அந்த எனர்ஜி வந்துடும். ஸோ யூ டேக் எ ஸ்மால் எஃபர்ட், எ சிம்பிள் எஃபர்ட், எ மைனியூட் எஃபர்ட், யூ கெட் தட் எனர்ஜி, யூ கெட் தட் லைட். யுவர் ஈமான் விளக்கு அணைஞ்சிருந்தாலும் அது நீங்கள் சின்ன எஃபர்ட் ஒன்று எடுங்க, ரைட், யூ கெட் திஸ், தட் வில் கம். Then Allah says, Noorun ala noor. So you are already, you have the light inside. When you get disconnected, you get light upon light. Right? Noorun ala noor. Yehdi illahu bi noorihi man yashaa. Allah yaar illa naadano. And the light tukki Allah bhiye connect panuwaanu. Vayalvipullahu amtari innas allahu bi kulli shayin alim. Upadi Allah tala sudhanangila sholai. Sholli Allah na illa tenjamani sholli budikana. இதை நாங்கள் இப்போ என்னதுமா செய்யணும், எங்களோட லைட்டுகள், எங்களோட விளக்கு சில நேரம் நூந்திருக்கலாம், எங்களோட விளக்கு பிரகாசம் குறைஞ்சிருக்கலாம், ஏன்னா எங்களோட ஆயில் சப்ளை, அந்த சப்ளை செயின் இஸ் பிட் க்ளோஸ். ஸோ வி ஆல் ஹாவ் டு டூ ஒன் திங், ஓப்பன் தட் சப்ளை செயின், ரைட், தட் ஆயில் கம் ஃப்ரம் அல்லாஹ், த லைட் கம் ஃப்ரம் அல்லாஹ், வில் கம் த்ரூ திஸ். ஸோ திஸ் இஸ் தட் பைப் லைன் for that oil supply. So we open the tap, get the oil supply to the lamp here, so that our lamp will, will be brightened and there'll be light inside. If you have light inside the chest, that's
the basic for healthy life, and the rest of the life becomes more healthy if this life becomes healthy. I'm here, so we really appreciate your time, even the sisters with the children. I hope that you got some good advice and guidance from the doctor. Alhamdulillah, it's a great topic that he touched on today. We could have him for longer, inshallah. Hopefully he will come and visit us again for a longer period, inshallah, so we can have a nice longer program. Jazakallah khair, inshallah. We'll have some refreshments. Jazakallah khair.